தேசம் சிறப்பு செய்திகள். மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீயம் சரவணன் அவர்களின் மாமியார் திருமதி அம்பிகா தேவி அம்மையார் காலமானார். தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன், தான் ஸ்ரீ அன்வார் மூசா, டத்தோஸ்ரீ நஜிப் நேரில் அஞ்சலி. மனிதவள அமைச்சரும் மாஜிகா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களின் மாமியார் திருமதி அம்பிகா தேவி அம்மையார் நேற்று இரவு 8:39 மணியளவில் காலமானார். இவரது மறைவு குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள வேளையில் அரசியல் தலைவர்கள் தங்களின் அனுதாபங்களை தெரிவித்தனர். அந்த வகையில் மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் அவரது இல்லத்திற்கு விரைந்து டத்தோஸ்ரீ சரவணன் மற்றும் டத்தின்ஸ்ரீ கவிதாவிற்கு ஆறுதல் தெரிவித்ததோடு இறுதி அஞ்சலி செலுத்தினார். இந்நிலையில் கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான்ஸ்ரீ அன்வர் மூசா டத்தோஸ்ரீ சரவணனை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு இறுதி அஞ்சலி செலுத்தினார். அதே நேரத்தில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக் நேற்று இரவு அவரது இல்லத்திற்கு விரைந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு இறுதி அஞ்சலி செலுத்தினார். மேலும் மாயிகா தேசிய உதவி தலைவர் டத்து டி மோகன், டத்து சிவராஜ், டத்து டி முருகையா, மாயிகா இளைஞர் பிரிவு தலைவர் தினாலன் ராஜகோபாலு, மகளிர் தலைவி திருமதி உஷா நந்தினி உள்ளிட்ட மாயிகா தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். நேற்றிரவு இறைவனடி சேர்ந்த திருமதி அம்பிகா தேவி அம்மையார் அவர்களின் நல்லுடல் இன்று புக்கே டாமன்சராவில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற இறுதி சடங்கிற்கு பிறகு புக்கே தொங்கு மின்ஸ் பிள்ளையில் தகனம் செய்யப்பட்டது. டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களின் மாமியார் திருமதி அம்பிகா தேவி அம்மையாரின் மறைவினால் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் டத்தோஸ்ரீ சரவணன், டத்தின்ஸ்ரீ கவிதா மற்றும் குடும்பத்தினருக்கும் தேசம் ஊடகம் சார்பில் அதன் தோற்றுநர் தலைமை ஆசிரியர் திரு குலாலன் மணியம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சினை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.